நரிக்குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40 நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதுதானே வையா சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? வாமா. ஏங்க பொண்ணு பாக்க போறேன், பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம், பொண்ண பாக்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலியனா கட்டிட்டு போறோம். வடிவு முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமக வரப்போறா, சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய? வடிவு ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கலன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க துணிமணி வாங்கிருப்பாங்க இல்லனா நகை நட்டு வாங்கிருப்பாங்க, இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுகிட்டு? நீ சும்மாறா சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. மண்டையில கொஞ்சம் பலமா அடிபட்டிருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர்? கோமான்னா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுய நினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா? வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது? மயிலாப்பூருக்கு மாம்பழத்துக்கு டவுன் பஸ் சுட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே. கோமான சத்தியமா ஒரு கண்டக்டர் தான் டாக்டர். இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுங்க? ஐயா டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசி சொன்னாக்க, பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணி வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடிய மயானம் வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணி தான் வருவார் போல் இருக்கு. படிவு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார், இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல, ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க, இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு? குழந்தா இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்த வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேக்குறத குடுக்கறண்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்பா அப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுலதான் கோமா வந்தது. டேய் கோயிந்தா, டேய் கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அப்பாவுக்கு அதே குழப்பம் தான், ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்.